நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீல் மேக்கர், சோயாபீன் சொல்லுவாங்களே அந்த மீல் மேக்கர், அதை வந்து ஃப்ரை வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மீன் மேக்கரை வந்து அது நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சமாக கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டு இந்த தண்ணியெல்லாம் இந்த பாருங்கள் தண்ணியாக வருது இல்லையா, இதை அப்படியே புழிஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை அப்படியே இப்படி புழிஞ்சிங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அந்த மாதிரி புழிஞ்சு நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து இங்கே பாருங்கள் சோம்பு, கொஞ்சம் சோம்பு, பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நீட்ட நீட்டமான அரைக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, தக்காளி வந்து பெரிய தக்காளி ஒன்று. இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கை அளவுக்கு அந்த மீல் மேக்கர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த அளவு சொல்கிறேன். ஸோ இதை தாளிக்கிறதுக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேங்காவும் சோம்புமே வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அரைக்கி இது வச்சுக்கோங்க, ஒரு அரை முடிக்கு பாதி, அதை வந்து அதில் சோம்பு போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன், இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது நம்ம தேங்காய் சோம்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பாருங்கள் இது வந்து நம்ம புளிஞ்சு நல்லா எடுத்து வச்சுட்டோம், தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த வேணால் என்ன வேணால் ஊற்றிக்க, கடலை எண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் பட்டை கிராம்பு போட்டாலும் அதை போட்டுக்கலாம், நல்லா வதக்கி. அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம், கலர் மாதிரிலாம் போதும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நல்லா போட்டுட்டு வதக்கிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வதக்கிக்கணும். மசிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம வந்து மீல் மேக்கர் போட்டுக்கலாம். மேக்கரை போட்டுக்கோங்க. இதில் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூள் இருக்குல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காய் சோம்பு, அதை போட்டுக்கலாம், கலரிக்கோங்க. இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், சப்பாத்திக்கு, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே, இது எல்லா சாப்பாடுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம்லேயே வச்சு நல்லா செவக்க எடுக்கணும். எண்ணெய் ஊற்ற வேணாம், நம்ம அதையே வந்து கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இப்போக்கி நம்ம தாளிக்கிறப்பே 3 கண்டே ஊற்றிங்கன்னா இடைப்பக்கி ஒன்று போட்டு நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். தண்ணியெலாம் தேவைப்படாது, ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி அந்த தண்ணி தக்காளி எல்லாத்தோட தண்ணி இருக்கும், அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் சிம்லேயே வச்சு, ஏன்னா நம்ம வந்து மீன் மேக்கர் கூட நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு புளிஞ்சு எடுத்துருக்கலாம், அந்த ஈரப்பதம் எல்லாம் இருக்கும், அதனால் தண்ணி ஊற்ற வேணாம், அப்படியே சிம்லேயே வச்சு செவக்க எடுத்தால் போதும். சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் செவந்து வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் மீல் மேக்கர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ சிவப்பாக இருப்பாருங்க. சிம்மில் வச்சு பண்ணோம்னா அந்த தண்ணியெலாம் உறிஞ்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.